பக்கத்துல நீங்க புடிச்சிப்பீங்களா? ஓகே, படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ, அழகா இருந்துச்சு. கத்தி கத்தி பேச்சு வர மாட்டேது, அந்த அளவுக்கு வந்துட்டு கத்தி செம்மையா என்ஜாய் பண்ணிருந்தோம். சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல்ல பண்ணிருக்காரு. எல்லாமே அழகா பண்ணிருந்தாரு ப்ரோ, எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தாங்க. பாட்டெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு, ஐயோ டான்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபுல்லா ஆடிட்டே தான் இருந்தோம்ல. ஆமா ப்ரோ, ஆமா ஆமா. அவர் ஆக்டிங்லாம் எல்லாரோட, அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னதுதான், ஹீரோஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் படம்னு எடுக்கும்போது சொதப்பில் தான் இருந்தது. இவர் கான்ஃபிடென்ட்டாக பண்ணார், அது நிஜமாலே அப்ரிஷியேட் பண்ணும். தேங்க். ஓகே, யா யா பார்க்கலாம். அது ஒன்று ஸ்டண்ட், ஓகே நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, மற்றபடி அவ்வளோ அது அப்பப்போ லைட்டாக ஏதாவது இருக்கும், பாட்டு சீன்ஸ்லாம் தேவையில்லாத மாதிரி இருந்தது. மற்றபடி தேங்க்யூ. டெபியூ மாதிரியே தெரியல, லெஜண்ட் சாரோடது காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. எமோஷ்னலாக தான் இருந்துச்சு, கடைசி படம் எனக்கும் சாருக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஸோ இதில் படம் பார்க்கும்போது நிறைய எலிமெண்ட் உங்களுக்கு புரியும், நான் இப்போ ரிவீல் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நிறைய ஒரு சார் அவர் மாதிரியே தான் இருக்கார், அவர் எல்லாருக்குமே தனித்தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, அவர் அவரே மாதிரி தான் இருக்கார். ரொம்ப அழகாக இருக்கார், ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர், சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணி. டெபியூ மாதிரியே தெரியல, நல்ல ஃபேமிலி ஆண்டர்டே, எல்லாருமே கண்டிப்பாக வரலாம், பார்க்க வேண்டிய படம். லைட்லாம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா எங்கள் ஹீரோ நடிச்சிருந்தார், சூப்பராக இருந்துச்சுப்பா. மூவி உண்மையாலுமே நல்லாயிருக்கு ப்ரோ, நீங்கள் வந்து ஒருத்தா பார்க்கலாம், நல்லாயிருக்கு. போனதே தெரியல, பட் தூங்காமல் பார்த்தோம், நல்லா பார்த்தோம், காசு ஒர்த்தாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மூவி உண்மையாலுமே நல்லாயிருக்கு, இவர் நெக்ஸ்ட்டு மூவியை நடிக்கலாம் உண்மையாலுமே, ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டவுனாக இல்லை, நல்ல கதையாக எடுத்து பண்ணால் நல்லா தான் இருக்கும், உண்மையாலுமே நடிக்கலாம். அவருக்கு ஒரு எமோஷன் சீன்ஸ் மட்டும்தான் வரமாட்டேங்குது, அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டாருனா ஓகே நடிக்கலாம். வருது டான்ஸ்லாம் ஓகே தான் ப்ரோ, நடிக்கிறாரு, இப்போ ஆடுறாரு. ஃபைட்ஸ்லாம் ஓகே, உண்மையாலுமே ஃபைட்ஸ்லாம் வந்து சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்குது ஃபைட்ஸ்லாம். டான்ஸும் ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுறாரு. எமோஷன்ஸ் மட்டும்தான் அவரால் கொண்டு வர முடியல, பட் மற்றபடி எல்லாமே ஓகே. மெசேஜ் வந்து என்ன சொல்லுவார், சரவணா ஸ்டோருக்கு உண்மை நேர்மை அப்படிலாம் சொல்லுவார்ல, அதே மாதிரி தான் இங்கே உண்மையாக நேர்மையாக இருக்கணும். இன்சுலினை வந்து காசுக்கு கொடுக்க வேணாம், மக்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு, அவ்வளோதான். இதில் வேற ஒன்று ஃபேமிலியை கண்டிப்பாக எல்லாரும் எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம், கன்ஃபார்ம் ஒர்த்தாக இருக்கும். தேங்க்யூ. பர்டிகுலராக ஒரு ஒருத்தரே சொல்ல உண்மையாக சொன்னால், நான் சினிமா ரசிக்கங்க, சினிமா தான் எனக்கு வாழ்க்கை, நான் சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடு சினிமாவில் தான். ஸோ சினிமாவோட நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்ல முடியும், கெட்ட விஷயங்களை நான் எனக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதில் ஒர்க் பண்ணியிருக்க ஒரு ஒரு டெக்னீஷியனுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். சி இது நல்லா இல்லைப்பா, சும்மா டப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்களோட மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள். ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கிறவங்க அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப், செம்மையாக இருக்குது. படத்தை தியேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டதுக்கப்புறம் பேசுகிறேன். ஆ செம்ம 4 மணி ஷோக்கு வந்திருக்கேங்க, காலையில் 4 மணி ஷோ, அப்போ நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணாமல் இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்க முடியுமா? என்னோடய தூக்கத்தை விட்டுட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். லெஜண்ட் சாரோட ஆக்டிங்கு, விவேக் அண்ணாவோட அந்த உருவம், அவரோட வாய்ஸு, அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ணவர் எங்கள் வீட்டுக்கார், எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். நல்லவே இல்லைங்க படம், சுத்தமாக நல்லா இல்லை. அவருக்கு வாய்ஸ் வேறு யாரோ டப்பிங் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது, அவர் எப்பயும் போல தான் நடிச்சிருக்காரு, படம் சுத்தமாக நல்லா இல்லைண்ணா. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு, வேற ஏதோ ஹீரோக்கு போட்டிருந்தா கண்டிப்பாக ஹிட் ஆயிருக்கும், சுத்தமாக நல்லா இல்லை, ஒன்றுமே நல்லா இல்லை படத்தில். வேணாம், அவர் நடிக்கவே வேணாம், சுத்தமாக நல்லா இல்லைங்க, எதுவுமே சூட் ஆகல அவருக்கு, ஃபைட் சூட் ஆகல, செட்டே ஆகல அவருக்கு, சும்மா இருக்கலாம் பேசாமல். அவர் எந்த மாதிரி நடிக்கவும் வேணாம், ஆடில் நடிக்கிறத விட விட்டுடலாம், அவர் தேவையில்லாமல் ஓடுவீங்க இதெல்லாம் வேறு, நீங்கள் வேணாம்.